Cavins Milkshakes, the anytime, anywhere nutritious milk drink. செடியை நடும்போது மூட்டையை கரெக்டாக தள்ளி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிடு. சரிங்கம்மா. ரொம்ப அழகா இருக்குல்ல, இந்தாங்க தண்ணி ஊத்துங்க. வேலு, வேலையை முடிச்சிரு. சரிங்கம்மா. நம்ம நினைச்ச மாதிரி பூமி அவனை காப்பாத்திட்டா. வா. ஆமா. கடவுளே, எந்த வருண் இப்படி ஆயிடுச்சு, இங்க காட்டுங்க. ரொம்ப அடிபட்டுச்சா வருண்? பூமி ஒண்ணும் இல்ல. ஐயோ, கையில ரத்தம் வருது வருண். ஐயோ ஐயோ வருண், என்னாச்சு என்னாச்சு வருண், என்னாச்சு? எப்படி இது? மேல இருந்து சிமெண்ட் மூட்டை கீழே விழுந்துருச்சு. மேல இருந்து எப்படி மூட்டை விழுந்தது? ஐயோ, இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பூமி பூமி வர வர வா. வாசுகி, யாரோ தள்ளி விட்டுருக்காங்க, ஆனா யாரையும் காணுமே. என்னாச்சு பூமி? மொட்டை மாடியில யாரையுமே காணும், ஆனா இவ்வளவு பெரிய மூட்டை தானா விழுந்திருக்க சான்ஸே இல்ல. பூமி
நீ ஆசையா வாங்கிட்டு வந்த ஒயிட் ரோஸ் செடி நாசம் ஆயிடுச்சு. இப்ப அதுவா முக்கியம், கீழே போட்டுருங்க. பெரிய ஆபத்துல மாட்டிருப்பீங்க வருண். கடவுள் புண்ணியத்துல நான் உங்களை காப்பாத்தினேன். மூட்டை உங்க மேல விழுந்திருந்தா மொட்டை மாடியில இருந்து யாரு தள்ளி விட்டுருப்பாங்க? யாருன்னு தெரியல, ஆனா வீட்ல உங்க அம்மா அக்கா தானே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் இவ்வளவு வெயிட்டான சிமெண்ட் மூட்டைய மாடியில தூக்கி வச்சு தள்ளி இருக்க முடியாது பூமி. அதாங்க எனக்கும் புரியல. பாருங்க உங்க கையெல்லாம் ரத்தம். மூட்டை வருண் மேல விழலையேன்னு சந்தோஷப்படுங்க பூமி. இந்த வீட்டுல எல்லாமே கெட்ட விஷயமா தான் நடக்குது. கெட்ட சகனமா வேற இருக்கு, எனக்கு என்னமோ பயமா வேற இருக்கு. இன்னும் அவரோட உயிருக்கு பல ஆபத்தான கட்டங்கள் இருக்கு. அந்த மாலையிட்ட மங்க புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்கு. என்ன பூமி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, போங்க. வாங்க வரும், வாங்க. யாரா இருக்கும்? எப்படி மூட்டை கீழே விழுந்தது? ஒருவேளை அவங்க பிளானா இருக்குமா? இருக்காது, எல்லாமே என்கிட்ட சொல்லுவாங்களே. பாப்போம். ரொம்ப அடிபட்டுருச்சான், எங்க காயத்தை காட்டுங்க. ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம். சரி வந்து உட்காருங்க. ஏண்டி உங்க அப்பா போன்ல என்ன சொன்னாருன்னு பார்த்தல? அந்த ஆபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலையெல்லாம் அவர் நினைச்சு. ஐயோ அம்மா அங்க பாரு வருண். என்னாச்சுப்பா? கையில என்னடா காயம்? எப்படிப்பா இதெல்லாம்? பூமி கண்டபடி காரை ஓட்டிட்டு வந்து என் பையனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டியா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? ஏய் நாங்க ஒரு கேள்வி கேட்டா எதிர் கேள்வி கேக்குற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. ப்ளீஸ் யாரும் பதட்டப்படாதீங்க, இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். சின்ன ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்டா? மாடியில இருந்து ஒரு சிமெண்ட் மூட்டை வருண் மேல விழுந்துருச்சு. என்னது? ஐயோ நல்ல வேளை, பூமி வருணை தள்ளி விட்டு காப்பாத்திட்டாங்க. அது எப்படி மாடி மேல இருந்து தானா வருண் மேல விழும்? அது அந்த பார்வதியை தான் கேட்கணும். என்னது? நான் சாமிய சொன்னேன். வருண் நானும் அம்மாவோ அப்பா கூட வீடியோ கால் பேசிட்டு இருந்தோம். ஏதோ விழுந்த மாதிரி பெருசா சத்தம் கேட்டுச்சு, அதான் போனை கட் பண்ணிட்டு வெளியே வந்தோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடந்ததுன்னு கிளியரா சொல்லு. நானே சொல்றேன். மொட்டை மாடியில ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு திடீர்னு கை காலெல்லாம் முளைச்சிருச்சு. அது தனியா மொட்டை மாடி எட்ஜ்ல ஏறி நின்னுச்சான். கரெக்டா வருண் மேல குறிப்பாத்து விழுந்துருச்சான். அடுத்தவங்களை சாவடிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நரகத்துல போய் நெருப்புல தான் விழுவாங்க. யார சொல்ற நீ? உங்களே இல்லையே, யார் இத செஞ்சாங்களோ அவங்களதான் நான் சொன்னேன். ஏய் வா எடக்கடி, நீ குத்தலா நக்கலா பேசுறத பார்த்தா ஏதோ நானும் வாசுகியும் மாடிப்படியில அவ்வளவு பெரிய சிமெண்ட் முட்டையை எடுத்துட்டு போய் அத அப்படியே எஜ்ஜில வச்சு என் புள்ள மேல நானே தள்ளி விட்ட மாதிரி சொல்ற. இத பாரு, அபாண்டமா பேசுன நான் கருத்துருவேன், ஜாக்கிரத. என்னடி கண்ண கண்ண உருட்டுற? உன் மூஞ்சில கண்ணு இருக்காது, முழிய தோட்டிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.